நானூறு ஆத்து நானூறு ஃபோர் டென் ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த வீடியோ தான். சரிங்களா, நம்ம இப்போ நந்தி ஹில்ஸ் போயிட்டுருக்குறோம், அதோடய வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு வந்தால் வந்து பெட்ரோல் போட்டுடும், பெட்ரோல் போட்டுட்டு சரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. யார் யார் போயிட்டுருக்கோன்ட்டு நான் அப்படியே போக போக சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்ததும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க அப்படியே பறக்க ஆரம்பிக்கலாம். இது டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:15 ஆகுது, 5:20 அடுத்து 5:15 ஆகுது டைம். இப்போ நாங்கள் பிளான் போட்டது என்னமோ சீக்கிரமாக தான் பிளான் போட்டோம், பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சில பல விஷயங்கள் நடக்கும் இல்லைங்களா, தூங்கிடுவாங்க, வரமாட்டானுங்க, அந்த மாதிரி. சரி விடுங்க, எது பிரச்சனை இல்லை, அப்படியே மெதுவாக போகலாம். காலையிலேயே வந்து பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பிகிட்ருக்கோங்க. டோட்டல் எவ்வளோ பேர் போகிறோன்னா 5 பேர் போயிட்டுருக்கோம். 3 வண்டி, 2 ஆக்டிவா, இன்னொரு இங்கேருந்து நந்தி ஹில்ஸ் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் வரும், அவ்வளோதான். சரி அதால் ஃப்ரெண்ட்ஸ் 2 ஆக்டிவாவில் 4 பேர் வராங்க, எந்த ஒரு வண்டி தோட 5 பேர் போயிட்டுருக்குறோம். அப்படியே மெதுவாக வாப்பலாம். வைசர் நேட்டு போட்டங்க, இவ்வளோ கிளியராக தெரிது, ரோடு சூப்பராக தெரிதுங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது அப்படியே வைசர் மேலே எல்லாம் ஸ்க்ராட்ச் விழுந்து விழுந்து வேஸ்ட்டாக போயிடும். வைசர் சரியாக தெரியாது, மீன்ஸ் அந்த ஸ்க்ராட்ச் ஸ்க்ராட்சாக தெரியும். இவ்வளோ பியூட்டியாக தெரியும் எனக்கு, அது எடுக்க கவர் எடுக்கும் போதே சரி கவர் எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணாமா தோணிச்சு. சரி இடத்து தான் ஆகணும், கல் வண்டி ஓட்டுறதுக்கு எடுக்காமல் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கவர் எடுத்துகிட்டு இப்போ தான் எடுத்தேன், ஜஸ்ட் இப்போ தான் எடுத்துகிட்டு அப்படியே வந்தேன். இந்த வாய்ஸ்னால தான் வரும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆடியோ எக்ஸ்ட்ரா ஆடியோ எடுத்துகிட்ருக்குறேன், ஆடியோ வேறே எடுத்துகிட்டு வீடியோ வேறே எடுத்துகிட்ருக்குறேன். புதுசாக ஒரு ஜாக் வாங்கியிருந்தேன் ஐஃபோனுக்கு, அது லைட்னிங் கேபிள் மைக் கனெக்ட் பண்ணுற மாதிரி, அது கூட ஏதோ செட் ஆகலைங்க. அதுலேயும் பண்ணி பார்த்தேன், அதில் சப்போஸ் நம்ம வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் வாய்ஸ் ரெக்கார்டிங் ஆகுது, பட் ஆனால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது அது ஆக மாட்டேங்குது, மீன்ஸ் அந்த வாய்ஸ் செட் ஆக மாட்டேங்குது வீடியோ ரெக்கார்டிங்க்கு. வெறும் ஆடியோ வேணால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னா கேர்புரம் எக்ஸ்டென்ஷன், இங்கேருந்து கோலார் 52 கிலோமீட்டர், திருப்பதி 236, சென்னை 317 கிலோமீட்டர்ஸ். ஆனால் நம்ம போகிறது நந்தி ஹில்ஸ். போயிட்டானுங்க போல இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் போயிட்டானுங்களா அவங்க முன்னாடி, அவ்வளோ சீக்கிரம் போயிட்டாங்களா இல்லை நம்ம லேட்டாக போயிட்டு இருக்குமா என்னன்னு தெரியலீங்களே. அவங்களுக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி பார்த்துடலாம் எங்கே இருக்காங்கன்ட்டு, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து பசங்க ஆளை காணும், சில ஒரு வாட்டி கால் பண்ணி பார்த்துக்கலாம். சரி ஓகேங்க, டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:29, பசங்க முன்னாடி போயிட்டாங்கலாம், நான் சரி பின்னாடி வந்துட்டுருக்காங்கன்னு நினச்சி நின்னு தான் முன்னாடி போயிட்டுருக்காங்க. ரைட்டர் ஷோர் ஓகேங்க, போ டேய் ஏண்டா அந்த நாயை ஏண்டா கூட கூட்டு போயிட்டுருக்கீங்க டேய், வருங்க காலையிலேயே அந்த நாயை கூட கூட்டு போயிட்டுருக்கானுங்க. தெரியாமல் இல்லையா தெரியல, இங்கே ஒரு வண்டி இங்கே ஒரு வண்டி ரெண்டு வண்டி
டோட்டல் மூணு வண்டி போயிட்டுருக்கோம். ஓகே காய்ஸ், அப்படி இங்கேருந்து கிளம்புறோம். டைம் 6:16 ஆச்சுங்க. மெது மெதுவாக பேசி நீ விளையாடின்னு போகிறதுக்குள்ளே அவ்வளோதான். இன்றைக்கி சன்ரைஸ் பார்க்க முடியாது அங்கே போயிட்டு, கன்ஃபார்ம். அது மட்டும் சன்ரைஸ் பார்க்க முடியும், வேணா போயிட்டு க்ளவுட்ஸ் பார்க்கலாம், ஆனால் சன்ரைஸ் பார்க்க முடியாது. இங்கும் ஜோல் தரண்டா எப்படி ஹைவே தான் இருந்துமா? ஹைவே எவ்வளோ கிலோமீட்டர் பாரு கரெக்டா? ஹைவேவா? நாங்கள் வேற ரூட்ல வந்துட்டோம். அவங்க அப்படியே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டான், அங்கே நின்றுட்டாங்க. அவங்க கூட கூட நாங்கள் லொக்கேஷன் மேப் போடல, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டோம். 2.something கிலோமீட்ரு முன்னாடி வந்துட்டோம். இருங்க போகலாம் அப்படி மெதுவா. ஓகேங்க, நான் அப்படியே உங்களுக்கு போக போக பார்க்க போடுறேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குதுங்க, ஃபீலே வேறு மாதிரி இருக்குதுங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. நான் வேறு மேப் போடலங்க, அதால் கன்ஃபியூஸ் ஆகிட்ருக்குது. சரி பரவாயில்ல போகலாம். ஆனால் பாருங்கள் கிளைமேட் சூப்பராக இருக்குதுங்க. கிளைமேட்காகவே காலைல வரலாங்க, வெளியே வந்துட்டுருக்காங்க பசங்க. ஓகேங்க, அவன் கிடச்சிட்டானுங்க. இல்லை நாம் கிடச்சிட்டோமா இல்லை அவனும் கிடச்சிட்டோம் தெரில. ஆயிடுச்சு, இப்போ கிளம்பிட்டோம், அவ்வளோதான், விளையாடி போயிட்டுருக்காங்க. டக்குன்னு போயிடலாம், இந்த க்ளவுஸ் மாட்டுறது. ஓகே ஓகே ஆயிடுச்சு, ஆயிடுச்சா, அப்படியே மெதுவாக போயிடலாம். ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், பெட்டா கிட்ட வந்துட்டோம் பாருங்க, சூப்பராக தெரியுதுங்க. அப்படியே முன்னாடி போயிட்டு டிக்கெட் வாங்கணும், டிக்கெட் வாங்கிட்டு மேலே போகணும். இன்றைக்கி நல்லா சாட்டர்டேங்க, அவ்வளோவா இருக்காது. சப்போஸ் நம்ம சண்டேலாம் வந்துட்டு இருந்தோமா சரியான கூட்டம் இருந்திருக்கோம். இப்படி இந்த ரோட்லலாம் வந்திருக்கவே முடியாது, அவ்வளோ கூட இருக்குங்க நினைக்கலாம். ஆகல, ஈ காடி எல்லாம் ஆகல, ஃபுல் ஹெல்மெட் இல்லை.
அவர் யாரையோ கூப்பிட்டு போகிறதுக்கு நினைக்கிறேன், யாரையோ கூப்பிட்டு போகிறதுக்கு நிக்க வச்சார் என்ன. அதை பார்த்து அவர் இந்த வண்டியில் ஆகாது அப்படின்ட்டாராம். சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம். கேட்கும் வாய்ஸர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸர் க்ளோஸ் பண்ணிட்டா வாய்ஸ் கொஞ்சம் நல்லா கேட்கும். மேலே பெட்டா மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் எத்தனை இந்த எவ்வளோ க்ளீனாக தெரியும் வாங்க. மேலே போகிற வரைக்கும் ஃபாக் ஃபுல்லாக இருந்துட்டால் சூப்பராக இருக்குங்க. செம்மையான ஃபீலுங்க, செம்மையாக இருக்கும் சில்லுன்னு. ஆனால் இன்னும் ஊட்டி கொடைக்கானல் அதுக்கெல்லாம் போகணுங்க, அங்கெல்லாம் போனால் நல்லா இருக்கும். என்னட வருங்க, ஒன்றுமே தெரிலங்க, ஒன்றுமே சுத்தமாக எதுவுமே தெரிலங்க. எதுனா தெரிதுங்களா? எனக்கும் எதுவுமே தெரில. உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றுமே தெரிலங்க. பசங்க ஃபுல்லாக இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. சரி இருங்க, அப்படியே அங்கே இங்கே நின்று காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. மெதுவாக ஏறி போகலாம் இருங்க. ஆனால் ஃபுல்லாக ஃபாகாக இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. சரி வா மேலே போகலாம் வாங்க. பாருங்க வந்ததில் யோ மட்டும் தான் சூப்பராக இருக்காங்க. ஓகே ஓகே சரி வாங்க வாங்க அப்படியே மேலே போகலாம் சீக்கிரமாக. அப்படியே பார்த்தே சூப்பராக இருக்கும். ஓ ஏர்பெயின் பெண்ணுங்க, எத்தனாவது ஏர்பெயின் பெண்ணு தெரியலீங்களா? இது கார் ஏற மாட்டேங்குதா? ஏதோ கேவ் 31 போட்டிருந்தாங்க. 31 அப்படின்னா தான் ஏர்பெயின் பெண்ணு 31. என் கேமரா வேறு ஒர்க் ஆகுதா இல்லை அதுலேயும் ஃபோக இருக்கான்னு சரியாக தெரிலிங்களே. ஆனால் இங்கேருந்து ஒன்றுமே தெரிலிங்க. கீழே இங்கே நின்று நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பேங்க. கரெக்ட் இந்த இடம் தான், அது எக்ஸாக்டாக இதே இடம் தான். அந்த இடத்துல நின்று தான் ஃபோட்டோ எடுத்துருப்பேன். எப்படிங்க போவாங்க சைக்கிளில்? ரொம்ப கஷ்டங்க. ஆனால் சீரியஸாக ரொம்ப கஷ்டங்க சைக்கிளெல்லாம் போகுது. ஏ காய்ஸ் ஃபைனலாக வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே
வி ஃபைனலி ரீச் த டெஸ்டினேஷன். அமேசிங். இப்போ பாருங்க சலக்குட்டிஸ். ஓகே பார்க்கிங் போயிடலாம். நான் இன்றைக்கும் கூட்டம் இருக்காங்க. எங்கே வண்டி நிற்க வைக்கிறது? வண்டி நிற்க வச்சு எடுக்கிறதே கஷ்டமாயிடும் பழகுதுங்களே. இங்கே ஃபுல்லாக எடுக்குதுங்க. இவங்க திருப்பிக்கலாம் தான். மேலே எங்கே இடம் இருக்கா பார்க்கலாம். ஆ ஓகே, இவர் வண்டி எடுக்கிறாராம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அப்பா சரி, அந்த ரெண்டு வண்டி போட முடியுமா? ஓகேங்க, நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டுருக்கான், நான் போயிட்டு அங்கே ஹெல்மெட் வச்சுட்டு வந்தேங்க. ரெண்டு ஹெல்மெட் இருக்கு, ஹெல்மெட் வச்சுட்டு வரேன். 20 ருபீஸ் ஹெல்மெட்டு, ஒன்லி கேஷ் வேணும். பை பண்ணிட்டுருக்காங்க. பார்க்கலாம் என்ன கொடுக்குறாங்க. காயின் இன்னும் எது தரோம் நீங்கள் பாருங்கள். இங்கேயும் ஃபாக் ஃபுல்லாக ஃபாக் இருக்குங்க, இங்கேயும் ஃபுல்லாக ஃபாக் இருக்கு. அண்ணன் கட்டி வச்சிட்டாரா இப்படி? இங்கே பாருங்கள், நம்ம ரெண்டு ஹெல்மெட் இப்படி கட்டி வச்சுட்டுக்கிறாங்க. தேங்க்யூ பை. நம்பர் 28. சரியா, சீக்கிரமாக போகலாம். எங்கே இருக்காங்க? எங்கே இருக்காங்க? ஓடுறாவா? இத்தாங்க டிக்கெட்டு. ஓகே டிக்கெட் வாங்கியாச்சு. சரி மேலே போயிட்டுருக்காங்க. வாங்க வாங்க, அப்படியே போகலாம் போகலாம். ஆ, ஸ்னோ விழுந்துட்டு இருக்கிறது, நீர் இல்லை, ஸ்னோ. ஹலோ, போதா? சரி வைத்தா. ஆயிடுச்சு ஆயிடுச்சு, போகலாம் போகலாம் போ. இதே இப்போ எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாம் அவங்களே வந்து வாங்கினிருந்தாங்க டிக்கெட்டு. அதை இப்போல்லாம் நம்மளே இப்போ வாங்கிக்கணும். இங்கே பாருங்க வண்டி பார்க்கிங் கொஞ்சம் தான் இருக்குது, பரவாயில்ல. வா போகலாம், வா வாடா நிக்கேல். இரா இரா, பஸ் வந்துட்டோம். உன்னை அப்படியே எனக்கு வண்டி வந்துச்சுரா, போயிடலாமா? போயிட்டு மேல போயிட்டு
ஆ பாரா, இந்த டைம் எல்லாம் ஒண்ணுமே தெரியல சரியா. பாரு மழை எப்படி போய் வாயில பக வார்த்தா ஊது சிம்பிளா போயிட்டு இருக்காரு. நம்மளுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல, சிங்க மாதிரியே போயிட்டு இருக்குல்ல. அப்படியே ங்க, நான் அப்படியே கொஞ்சம் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலாக வி ரீச்ட். ஒண்ணுமே தெரியலங்க, ஆனா பாப்பா இறங்க முன்னாடி போயிட்டு ஃபுல்லா மேல வந்துட்டோம், டாப்புக்கு வந்து நான் ஒன்ல வச்சுக்கலாம். உங்களுக்குதான் தெரியுது கிளவுட்ஸ் தெரியுதா? பாருங்க எவ்வளோ சூப்பராக தெரியுது, ஒயிட் கலரில் கட்டுங்க. நானும் மூணு நினச்சேன், பார்த்தா சன்னு அது. வெறும் ஃபாகா தான் இருக்கு பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. கிளவுட்ஸுக்கு மேலே இருக்கவங்க கிளவுட்ஸ் நம்மளுக்கு கேட்கணும், கிளவுட்ஸுக்கு மேலே. ஓகே காய்ஸ், நம்ம ஃபைனலாக வந்துட்டோம் பாருங்க. சூப்பரா தெரியுதுங்க கிளவுட்ஸ் எல்லாம். எங்க மட்டும் இல்ல, குரும்பு விஜய் பண்ணுங்க பாருங்க பாருங்க. இங்கே பாருங்க, இவன் போகிறான் கீழே. ஆனால் இவன் போயிட்டு இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, அவன் போயிட்டான். வாடா நம்ம அந்தாண்ட போகலாம், அது மேலே போகலாம். வாடா வா, பரவாயில்ல போகலாம் அப்படியே. இங்கே டவர் இருக்கிறது பார்த்தியா? யாரும் நினைச்சு கை கொடுக்கலாம் நினைச்சா நைஸ்ரா, நான் நினச்சிருந்தா கொடுத்துருக்க மாட்டேன்ல. வெறும் மிஸ்டா கவர் ஆயிருக்கு, செம்ம டேமேஜ் ஆயிடுச்சு பாருங்க. இந்த பையனுக்கு எங்களுக்கு என்ன, இந்த பையனுக்கு எதனா ஆச்சுன்னா எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பாருங்க மக்கான்டா, நிக்கில் என் பேக்ல பிஸ்கெட் இருக்கு, நிக்கில் என் பேக்ல பிஸ்கெட் இருக்கு, நான் எடுத்துக்குறா. சும்மா இரு, அங்க இது சிந்த ஜெப்ல இருக்கும் பாரு. அது எப்படா குடுத்துறோம் டேய், ஓபன் பண்ணி குடுக்கிறது இல்லையாடா. இரு 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 இரு
வந்துட்டோம். ஃபேஸ் எல்லாம் டேமேஜ் சொன்ன டேமேஜ் பாரு. கை இது ட்ரைபாடா ஷேக் ஆகுது. செல்லு நீதான் தெரிஞ்சுங்களா இல்லை எதுங்க அவங்க வேற லிப் கீஸ் அடிச்சுக்கிறாங்க நாயும் பாருங்க. ஃபைனலா நம்ம வந்தது இதுக்கு தான். இவ்வளவு சூப்பர் அது வியூ பாயிண்ட் இருக்கு. அப்போவாச்சு ஏதோ தெரிஞ்சிச்சு, இப்போ அந்தனெல்லாம் ஒன்றுமே தெரிலங்க. நான் வீடியோஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. நான் வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். கொடி கொட்டி கொடி கிளிப்ஸ். ஏதோ ஸ்கூல் ட்ரிப் வந்திருக்காங்க போல இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கோயில் இருக்குங்க. ஓகே கைஸ், நான் அப்படியே கீழே போக போக ஒன்று ஒன்றா வ்ளாக் பண்ணுறேன் உங்களுக்கு. அப்படியே பிளாக் ஆகிருதுங்க. இது மறந்தாமா இல்லை வேறு எதனாவா இல்லை ஒன்றும் தெரிலங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. ஓகே நிகில் வா, இப்படியே போயிடலாம். ஓகே கைஸ், அப்படியே பார்த்துட்டு இறங்கிட்டு இருக்கோம். மெதுவால் கொஞ்சம் ஜோராக தான் இறங்கிட்டு இருக்கோம். ஓகே ஃபுல்லாக மிஸ்டாக இருக்குங்க அண்ணா. இருன்றானுங்க போடுறானுங்க பாருங்க. பாருங்க என்னென்ன வேலை பண்ணுறானுங்க. டி உடச்சிட போதுரா ஒன்னே ஒன்னே தான் மச்சான். நீ ஒண்ணு கூட இல்லடா. இல்லடா ஒன்றா ஒன் பாயிண்ட்ரா ஒன் பாயிண்ட்ரா பாயிண்ட் இல்ல ஒன்னு கொடுக்கலாம். ஒரு பாயிண்ட்ரா அவனுக்கு. நிக்கிலுக்கு ஒன்னு டூ த்ரீ ஃபோர். நிக்கில் அவனை ஜெயிச்சிடுறா. இன்னும் ரெண்டுடா. இன்னும் ஒன்னு அச்சிடுறா. இன்னும் ஒன்னு அச்சிடுறா. திரும்ப இன்னொரு ட்ரை பண்றான்டா. அவள் தான்டா ஒண்ணுதான்டா. மச்சான் ஒண்ணு தான். ஏய் நான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் வேணும்டா. நீ தெரியாதடா எப்படி அடிக்கணும். வாடா வாடா போதும் வாடா. நல்லா போயிட்டு இருக்கேன். ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருக்கு. எதோ எழுதிட்டு இருக்காங்க. என்னடா எழுதுன? ஸ்ரீநிதி ஸ்ரீனாந்தா. எக்ஸாம் பெஞ்ச் மேல எழுதியா? ஹாய் இட்ஸ் மீ ரோஹித். ஐ அம் தி மெயின் எவிடன்ஸ். மெயின் எவிடன்ஸ் டு இட். என்னடா அது பாக்ஸ் போட்டுக்கிற ஸ்ரீநிதி ஸ்னேஹா. ஓகே கைஸ் அவ்வளோதான் கிளம்பிட்டோம். ஓகே கைஸ் ஆயிடுச்சு. வந்துட்டோம் கீழே வந்துட்டோம். ஹெல்மெட் வாங்கிட்டோம். ஹெல்மெட் 40 ருபீஸ் ஆச்சு. சரி ஓகே கைஸ், இதோட நான் இந்த வ்ளாகை எண்ட் பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் புது புது வீடியோக்காக மறக்காமல் நம்மளோட சேனலில் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ.